விரைவுச் செய்திகள். இந்திய ராணுவத்தின் அலுவலகங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நேரடியாக வந்து வருகை பதிவு செய்வது 50% குறைக்கப்படுவதாக ராணுவம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதிகமானோர் கூடுவதை தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலும் கூட்டங்கள் இணைய வழியில் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 10 நாட்களாக துணை ராணுவ படையில் உள்ள வீரர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளது. புதிதாக 522 மத்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ளதால் எண்ணிக்கை 2915 அதிகரித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத்திலிருந்து லக்னோ வரும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் ஈரானின் ஜேதான் வழியாக திருப்பிவிடப்பட்டது. விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். விமானத்தின் வெளிப்புற பகுதியில் பிரச்சினை ஏற்பட்டதாகவும் அதனால் விமானம் ஈரான் வழியாக திருப்பிவிடப்பட்டு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தூத்துக்குடி சிவன் கோவிலில் சித்திரை திருவிழா பக்தர்களின் அனுமதியின்றி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அரசு திருவிழா நடத்த தடை விதித்துள்ளதால் இன்று காலை கொடியேற்ற நிகழ்ச்சி மிக எளிமையாக நடத்தப்பட்டது. சிறப்பு தீப ஆராதனைகள் முடிந்த பின்னர் பக்தர்கள் நெறிமுறைகளை பின்பற்றி கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து தினசரி காலை மாலை சிறப்பு அபிஷேகங்களும் சப்பரபவனி கோவில் மாட வீதிகளிலும் நடைபெறும். இந்த ஆண்டு தேரோட்டம் நடைபெறாது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று 2ம் நிலையில் அசுர வேகத்தில் பரவி வருவதை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல்லில் தனியார் நிறுவனம் சார்பில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்த திண்டுக்கல் காவல் நிலையத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. காவல் நிலையத்தில் உள்ள கதவு, கைப்படிகள், ஆண் பெண் சிறைகள், ஆய்வாளர் அறை உட்பட காவல் நிலையத்தின் சுற்றுப்புறங்களிலும் கிருமி நாசினி தெளிப்பான்கள் மூலம் அனைத்து இடங்களிலும் தெளிக்கப்பட்டது. மக்கள் அதிகமாக கூடும் மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றிலும் தனியார் நிறுவனம் கிருமி நாசினியை தெளித்து வருகிறது. இந்த கிருமி நாசினி தெளிப்பதால் ஒரு வார காலத்திற்கு கொரோனா தொற்று பரவாமல் இந்த பகுதிக்குள் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பேருந்து நிலையத்தில் மத்திய அரசு மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் தொடங்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு வாகனத்தை காரைக்குடி பெருநகராட்சி ஆணையர் லட்சுமணன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேரூர் நகராட்சியின் மருத்துவ அலுவலர் டாக்டர் கார்த்திகேயன், கள விளம்பர உதவியாளர் பழனியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது கொரோனா தடுப்பூசியின் அவசியத்தை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. காரைக்குடி சுற்றுப்பகுதி முழுவதிலும் இந்த பிரச்சார வாகனத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் 83% முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறை செயலரும் மாவட்ட கண்காணிப்பாளருமான மதுமதி கூறியுள்ளார். கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் கண்ணன் முன்னிலையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் கண்டறியும் முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் 7 மருத்துவமனைகளில் 780 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். மொத்தம் 95 தடுப்பூசி மையங்கள் மாவட்டத்தில் செயல்படுவதாகவும் 60 வயது நிரம்பிய 90% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.